பர்சனல் லோன் கிரெடிட்டான சில நிமிடங்களிலேயே 1 லட்சம் ரூபாயை பறிகொடுத்த நபர் வங்கி கிளை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்தவர் அனால் அசார் என்கின்ற அசாருதீன். இவர் சொந்தமாக இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவருடைய நண்பரின் பண தேவைக்காக இண்டஸ் இன்ட் வங்கியில் ரூபாய் 2,12,000 பர்சனல் லோனாக நேற்று மாலை எடுத்துள்ளார். இந்த நிலையில் லோன் இவருடைய வங்கி கணக்கிற்கு வந்த சில நிமிடங்களிலேயே 95,000, 5,000 என 2 முறை டெபிட் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக ஆன்லைன் மூலம் வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவர் ஒப்பனக்கார வீதியில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் முறையிட்டுள்ளார். அப்போது அதற்கு வங்கி மேலாளர், தங்களுடைய இந்த கிளையிலிருந்து யாரும் பர்சனல் லோன் கொடுக்கவில்லை, சென்னையிலிருந்து ஒரு நபர் கொடுத்துள்ளார் என்றும், உங்களுடைய வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளோம், இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து புகார் அளித்துள்ளோம், அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதில் உடன்பாடு ஏற்படாத அண்ணா லசார் வங்கி முன்பு திடீரென தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பேர் அசாருதீன்ங்க, என்னை அனல் அசார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உக்கடத்தில் குடியிருக்கிறேங்க. நான் வந்து கம்பி தொழில் நடத்திட்டு இருக்கிறேங்க. இண்டஸ்இன்ட் பேங்க் ஒப்பனக்கார வீதியில் வந்து அக்கௌண்ட் இருக்குங்க. கடந்த 10-15 வருஷமாக இங்கே தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று சாயந்தரம் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் அலாட் ஆகிருக்கு, வேணுமா வேணுமான்னு டெய்லியுமே கேட்பாங்க. நான் வேண்டாம் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணுவேன். சரி, நேற்று என் கூட இருக்கிறவருக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி போட்டு அவருக்கு வேண்டிய ஒரு லோன் எடுத்தேங்க. சரி, எடுத்து கொடுக்கலாம் அவருக்குன்னு சொல்லிட்டு 2,12,000 லோன் அமௌண்ட்டு சொன்னாங்க. நான் ஓகே பண்ணேங்க. 2,00,000 ஆமாம், ஃபோன் பேங்க்கு அண்டர்சன் பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஐடி கார்டு அமுச்சு விட்டாங்க. ஐடி கார்டு அமுச்சு விட்டு போட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, லோன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. லோன் நானும் ஓகே சொல்லி எடுத்துட்டேங்க. 4/10, 4/5 லோன் என் அக்கௌண்ட்டுக்கு 2/11 கிரெடிட் ஆயிடுச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ப்ரோ கிரெடிட் ஆயிடுச்சுங்க. 4/28 95,000 ஒரு அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5/2 நிமிஷத்தில் 5,000 வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆகுதுங்க. அப்படி மொத்தம் 1,00,000 திருட்டு போயிடுச்சுங்க. நான் அப்போவே சாயந்தரம் ஓடி வந்து பேங்க்கில் கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. நீங்கள் அங்கே போங்க, க்ரைம் பிரான்ச் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. நான் க்ரைம் பிரான்ச்சில் நேற்றே 1930 கடித்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பியும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பேங்க்கில் வந்து மேனேஜர்கிட்ட கொடுத்தா ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாருங்க. நான் ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிடுவேன்னு சொன்னால் நீ பண்ணிக்கோ, பண்ண எனக்கு என்ன ஆக போகுது, பண்ண பண்ணிக்கோன்னு சொல்லி மட்டும் சொல்கிறாருங்க. அந்த பேங்க்னுடைய ஸ்டாஃப்னுடைய ஐடி கார்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.